வணக்கம். உலகமெங்கும் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அன்றாட வாழ்க்கையில், நீங்கள் நடைமுறை வாழ்க்கையிலே என்னென்ன விஷயங்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும் என்று பார்த்து பார்த்து ஒவ்வொரு பதிவையும் உங்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய நல்லாதரவுக்கு என்னுடைய நன்றி. உடனே இந்த நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. உங்களுடைய நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல நல்ல விஷயங்களை உங்கள் ஆதரவோடு நான் தெரிவித்து கொண்டே இருப்பேன், பதிவுகளை அனுப்பி கொண்டே இருப்பேன் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவினுடைய தலைப்பு, மூடியிருக்கும் கோயில் முன் திருமணம் செய்யலாமா? அதாவது இப்பொழுது கொரோனா நேரம், கோவிட்19, இப்பொழுது என்ன அப்படின்னா கோயில்களெல்லாம், திருக்கோயில்களெல்லாம் மூடி இருக்கு. அதனால் திருமணம் செய்பவர்கள் மண்டபங்களிலும் அனுமதி கிடையாது. ஆக மூடி இருக்கக்கூடிய கோயில்கள் முன்னாலே நின்று திருமணம் செய்கிறார்கள். இது செய்யலாமா என்று நிறைய மெய்யன்பர்கள் எனக்கு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். பல நாடுகளிலிருந்து என்னை கேட்டிருக்காங்க. அவர்களுக்கு இதோ அந்த பதில். மூடி இருக்கக்கூடிய கோவில்கள் முன்னால் நின்று மாலை மாற்றி திருமண வைபோகம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சித்த புருஷர்கள், மகான்கள், பெரியோர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் அதை முதல்ல பார்ப்போம். அதை பார்த்துட்டு இதற்குள்ள பதிலை நாம் தெரிந்து கொள்வோம். அதாவது அப்பர் என்ன சொல்கிறார்? தொழுபரும் தேவர் தொழுபடுவானை தொழுத இன்னை தொழுபடும் தேவர்தம் மற்றொரு வாக்கு தொண்டரையே அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த இறைவனை தொழுவதிலே பல ஆகமங்கள் இருக்குது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறேன். அதே மாதிரி திருமூலர் திருமந்திரத்திலே, திருமூலர் தான் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லா விஷயத்துக்கும். 3000 பாடல்களில் 3000 தத்துவங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் நான் ஒவ்வொரு தடவையும் திருமூலரிலிருந்து திருமந்திரத்தை எடுத்துக்கொண்டு அதை உதாரணமாக உங்களுக்கு பல விஷயங்களில் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இதை பாருங்கள். அம்புயும் நீளம் கழுநீர் அணி நெய்தல் வம்பழி பூகமும் மாதவி மாந்தர தும்பை மகுளம் கரபுண்ணை மல்லிகை செண்பகம் மாதிரி செவ்வந்தி சாத்திட சங்க மாதகவே குங்குமம் கற்பூரம் கூறற் பங்கு படப்பணி நிகர் குழைத்து வைத்து அங்கே தனித்து நீர் அர்ச்சையும் அன்னிட புகையும் ஒளியும் காட்டி வழிபடுக இனம்பற்றி மணியும் ஏமும் ஏம்புக செந்தமிழ் மாமரை திருமுறை ஓதுக. இப்போ ஆகமங்கள்னு இருக்கு. இப்போ நம்மளுடைய தமிழர் பண்பாட்டில் நமக்கு பல ஆகமங்கள் இருக்குது. அந்த ஆகமங்கள் வழியில் தான் நம்ம கோவில்கள் எல்லாம் செயல்படுகிறது. இப்போ காலையிலேருந்து பள்ளி எழுச்சியிலேருந்து மாலையில் வந்து அந்தி சயனத்திலேருந்து பல வகையான பூசைகள், நெறிகள், வழிபாடுகள், அபிஷேக ஆராதனை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய, ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கோவில்களிலும் ஆகமங்களை முறைப்படுத்தித்தான் இந்த திருக்கோவில்களிலே வழிபாடு முறைகள் நடக்கின்றன. அப்போ அந்த ஆகமங்களை மதித்து அவர்கள், இந்த முனிவர்கள், மகான்கள், பெரியோர்கள் சொன்ன இந்த விஷயங்களை பார்க்கின்ற பொழுது, திருக்கோவில் மூடிய பிறகு அங்கே இறைவன் இறைவி தியானத்தில் இருப்பார்கள், யாருக்கும் காட்சி கொடுக்க மாட்டார்கள். அதனால தான் கோயில் மூடினோன்னே ஆலயம் மூடிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? தூரத்திலிருந்து வழிபடுவோம், கிட்டக்க போக வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னாக்கா கலச வழிபாடு, அந்த மேலே இருக்க கலசத்தை வணங்கிட்டு வருவோம். ஆலயத்தில் அந்த ஒரு குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லி திரைச்சீலை சாத்திய பிறகு அங்கே இறைவன் இறைவி இருக்கின்ற அத்தனை தெய்வங்களும் தியானத்தில் ஆழ்ந்து விடுவார்கள். எந்த சக்தியும் பிரயோகமும் கிடையாது, வழங்குதலும் இல்லை, வாங்குதலும் இல்லை. அதைத்தான் நம் முன்னோர்கள் சித்த புருஷர்கள் சொன்னாங்க, திருக்கோயில் மூடிய பிறகு அங்கே வழிபடுதல் கூடாது. ஆக இந்த திருமணம் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்றைக்கு காலகட்டத்தில் திருமணம் நடக்கிறதே மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இருமணம் ஒரு முன்றுபடுதல். எங்கேயோ பிறந்த ஆணுக்கும் எங்கேயோ பிறந்த ஒரு பெண்ணுக்கும் மனம் வந்து அந்த திருமாங்கல்ய நான் ஏறி இருவரும் இல்லறத்தை துவக்குகின்ற அற்புதமான ஒரு நிகழ்வு. அந்த வாழ்க்கையிலே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இது போன்ற ஒரு திருப்பு முனையோ ஒரு சிறப்பான ஒரு அம்சமோ எந்த ஒரு நிகழ்ச்சியும் கிடையாது. திருமணம் தான் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை, ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அவன் வாழ்க்கையே மாற்றி போகிறது. ஒரு பெண்
பெற்றோரோடு வாழ்கிறாங்க, அதுக்கப்புறம் கணவரோடு வாழப்போகின்ற அற்புதமான ஒரு திருநாள். இந்த ஆண்மகனும் இதுவரை பெற்றோர்களோடு வாழ்ந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு துணையோடு அந்த தாம்பத்திய உறவோடு அற்புதமாக குடும்பம் நடத்துகின்ற அற்புதமான ஒரு நிகழ்வு திருமணம். அந்த திருமணத்தை எல்லோருக்கும் பிடிக்கும். வாழ்க்கையில் திருமணம்ங்கிறது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அந்த திருமணத்தை இறைவன் நல்லாசையோடு செய்ய வேண்டும் என்று தான் நம்மளுடைய முன்னோர்கள் பெரியோர்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் மூடி இருக்கின்ற அந்த திருக்கோயில் வாசலில் நின்று நீங்கள் திருமணம் செய்வது எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதுதான் நம் என்னுடைய கருத்தல்ல, நம் முன்னோர்கள் சொல்ல வச்ச அந்த ஆகமத்தின்படி இது சரியல்ல. சித்த புருஷர்களெல்லாம் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க சொன்னதுலேருந்து ஒரு சாரத்தை எடுத்துப்போம். உங்கள் வீட்டிலேயே நல்ல இறைவனுடைய படத்தை வச்சு மாலைகள் போட்டு அதற்கு முன்னால் நின்று மந்திர உச்சாரணங்களை சொல்லி உங்கள் பெற்றோர்கள், நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, அப்பா அம்மா கையால் அந்த திருமாங்கல்யத்தை எடுத்து கொடுத்து அதை வாங்கி நீங்கள் வந்து அந்த திருமணத்தை நடத்துவது என்பது அற்புதம். அவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவதும் சிவன் சக்தி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவதும் இரண்டும் ஒன்றுதான். என்னை பொறுத்தவரை அப்பாவும் அம்மாவும் முன்னறி தெய்வம், தாயும் பிதாவும் முன்னறி தெய்வம். அதனால் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிறது தான் மிகச்சிறப்பு. அதனால் நீங்கள் கோயில் முன்னால் போய் பூட்டின கோயிலுக்கு முன்னால் திருமணம் பண்ணாதீங்க, அது ஆகம கோளாறு வரும். அதனால் திறந்திருக்க கோயிலாக இருக்கணும். அங்கே வந்து இறைவனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து அந்த மாலைகள் சாத்தியிருக்கணும், தீபம் எரியணும். அதற்கு முன்னால் ஆச்சாரியார் அவங்க பாதத்தில் வச்சு திருமாங்கல்யத்தை எடுத்து கொடுக்கணும். அதன் பிறகு நீங்கள் திருமாங்கல்யத்தை அணிவிக்கணும். அதன் பிறகு தீபதூபம் காட்டப்பட வேண்டும், அர்ச்சனை செய்ய வேண்டும், அந்த ஆரத்தியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு மூன்று முறை வலம் வர வேண்டும். இப்படியெல்லாம் இருக்குது. அதனால் அவைகள் இல்லாமல் மூடி கிடக்கின்ற அந்த சக்தியை அளிக்கின்ற அந்த நேரம் இல்லாமல் அங்கே உள்வாங்குவதும் இல்லை, வெளிக்கொடுவதும் இல்லை, ரெண்டுமே இல்லாமல் தியானத்தில் அந்த இறை சக்தி இருக்கின்ற நேரத்திலே அந்த வாசலில் நின்று நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது உண்மையிலே அது தேவையில்லாத விஷயம். அதை செய்யாதீங்க. ஏனென்றால் உங்கள் மன திருப்திக்காக செய்கிறீங்க. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, ஏங்க அங்கே கடவுள் இல்லையா, எங்கும் நிறைக்கிறான், அங்கும் இங்கும் இல்லாதபடி எங்கும் நிறைந்த பரம்பொருள் இறைவன் தூணிலும் இருப்பான், துருப்பிலும் இருப்பான், திருக்கோயில் உள்ளதான் இருக்கான். நான் என்ன சொல்கிறேன், அந்த கோயில் வாசலில் மூடின கதவுக்கு முன்னால் நீங்கள் செய்கிற அந்த திருமணத்தை உங்கள் வீட்டிலேயே நல்ல இறைவனுடைய படங்களை வைத்து மாலை சூட்டி பெரியோர்கள் முன்னிலையில் உங்கள் அப்பா அம்மா பக்கத்தில் வச்சு அந்த வாழ்கின்ற இரண்டு தெய்வங்கள், நான் அதை தான் சொல்வேன், நீங்கள் கண்ணுக்கு தெரியாத தெய்வத்தை தேடி போகிறீங்க, உங்கள் கண்ணுக்கு முன்னால் ரெண்டு தெய்வம் உங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, அப்பா அம்மா என்கின்ற பெயரிலே அவர்கள் கையால் திருமாங்கல்யத்தை கொடுத்து அவங்க காலை தொட்டு வணங்கி நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றால் அந்த இறைவனுடைய ஆசீர்வாதத்திற்கு சமம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. பெற்றோரை உதாசீனப்படுத்திட்டு எந்த கடவுள்கிட்ட போனாலும், எந்த மகான்கிட்ட போனாலும், எந்த ஒரு இடத்துக்கு போனாலும், ஜீவசமாதிக்கு போனாலும் அவங்க சொல்கின்ற ஒரே வார்த்தை பெற்றோரை ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா, பெற்றோங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாடா, அப்போ தான் நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவேன்னு சொல்லி எந்த கடவுளும் மகான்களும் அதைத்தான் சொல்வார்கள். ஆக கோவில் முன் பூட்டிய கதவுக்கு முன் திருமணம் செய்யாமல் உங்கள் இல்லத்திலேயே அழகான திருமணம் செய்யுங்கள். பெரியோர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்க, பெற்றோர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்க, அதுதான் உண்மையான திருமணம், அதுதான் மனம் நிறைவோடு இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் ஒரு தடவை தான் திருமணம் நடக்கும். அதனால் அதை செய்யுங்க. இரண்டாவது, அந்த காலத்திலே 50 வருடங்களுக்கு முன்னால் திருமணம் முடிந்தவுடன் அந்த மணமக்கள் அவர்கள் கையாலே பந்தி பருமாறுவாங்க. அந்த பழக்கம் நம்மளுடைய தமிழர்களுடைய வரலாறுகளிலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த திருமணத்தில் பந்தி போட்டு சாப்பாடு போடுவாங்க. திருமணம் ஆன உடனே பொண்ணு ஒரு பக்கம் மாப்பிள்ளை ஒரு பக்கம் சாப்பாடு பரிமாறுவாங்க. வேலையாட்கள் போடுவாங்க, அவங்களோட இவங்களும் சேர்ந்து அந்த உணவை பரிமாறுவாங்க. ஏனென்றால் இல்லறம் அல்லது நல்லறம் என்று முதல் முதல்ல திருமணம் முடிந்தவுடனே அறத்தில் துவங்க வேண்டும் வாழ்க்கை. வள்ளுவன் சொன்னது போல திருமணத்திற்கு முடிந்த பிறகு அதன் பிறகு அறத்தில் துவக்க வேண்டும், அறத்திலே தர்மத்தில் ஆரம்பிக்க வேண்டும். அதனால் சாப்பாடு போட்டு அவங்க வயிறார சாப்பிடும் பொழுது அவர்கள் வாழ்த்தவில்லை என்றாலும் அவர்கள் வயிற்றிலே இருக்கக்கூடிய தட்சாயினி என்கின்ற ஒரு தேவர், அவர் உங்களை அந்த தேவ பெருமான் வாழ்த்துவார்கள். முதன் முதலிலே மணமக்களுக்கு இந்த வாழ்த்துக்கள் வேண்டும்.
அந்த வாழ்த்துக்களை பெறுவதற்கு நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும். அதனால் பூட்டின கோயிலுக்கு முன்னால் செய்யாமல் உங்கள் வீட்டிலேயே படங்களை வச்சு அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு 100 பேருக்காத ஏழைகளுக்கு உணவு கொடுங்க. அந்த ஏழைகளுடைய முகத்தில் சிரிப்பை பாருங்கள். ஏழையின் சிரிப்பில் இறைவன் இருக்கிறான். அது எந்த மாற்றமும் இல்லை. எல்லா சித்த புருஷர்களும் எல்லா 4 வேதங்களும் நம்மளோட 12 திருமுறைகளும் சொல்லுகின்றது என்ன என்றால், ஏழைகளுக்கு உணவு கொடுத்தால் அதிலே இறைவன் இருக்கிறான். தர்மத்தின் மூலமாகத்தான் இறைவனை அடைய முடியும். எப்படி? நமக்கு பல காப்பியங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. அதனால் உங்களுடைய திருமணத்தினுடைய முடிவு தர்மமாக இருக்க வேண்டும். ஏழைகளுக்கு சாப்பாடு போடுங்க, உங்கள் கையால் போடுங்க. அதே மாதிரி இல்லாதவர்களுக்கு வாங்கி கொடுங்க. இல்லை இந்த கொரோனாவில் சாப்பாடு உட்கார வச்சு போட முடியலன்னா பார்சல் கட்டி கொடுங்க ஒரு 100 பேருக்கு. ஆக உங்கள் திருமணம் இறைவனுக்கு முன்னால் நடைபெற தேவையில்லை. ஆனால் நீங்கள் சொல்லி செய்கின்ற அந்த தர்மத்தின் மூலம் இறைவன் வருவான். நீங்கள் ஏங்க இறைவனை தேடி போகிறீங்க? நீங்கள் செய்கின்ற தர்மத்தில் இறைவன் தேடி வருவான், உங்களை வந்து வாழ்த்துவான். மணமக்கள் வாழட்டும். கண்டிப்பாக நம்மளுடைய தமிழ் பெண்கள், தமிழுடைய ஆண்கள், நம்மளுடைய திருமண மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக. இந்த திருமணம் என்பது அற்புதமான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு இறைவன் வர வேண்டும் என்றால் பூட்டிய கோயில் முன் செய்யாதீர்கள். உங்கள் இல்லத்திலேயே ரொம்ப எளிமையாக ஒரு 10 பேரை வச்சு பண்ணுங்க. ஆனால் அதை முடிந்தவுடன் அவர்களுக்கு, ஏழைகளுக்கு நிறைய சாப்பாடு கொடுங்க, அவர்களுடைய ஆசி பெறுங்க. அப்பொழுதுதான் உங்கள் திருமணம் முழுமை பெறும். நீங்கள் எத்தனை வடை பாயசம் போட்டு எவ்வளோ பெரிய மண்டபத்தில் வச்சாலும் சரி, திருமண மக்கள் அவர்கள் கையால் பரிமாறாமல் அந்த தர்மத்தை நேரடியாக செய்யாமல் அந்த தர்மம் உங்களுக்கு கிடைக்காது. தர்மத்தின் பலனை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் திருமணமான அந்த மக்கள், அந்த மணமக்கள் அவர்கள் கையாலேயே தர்மத்தை செய்ய வேண்டும். அப்பொழுது பூரணமாக இருக்கும், இறைவனுடைய நல்லாசி கிடைக்கும். நீங்கள் வாழ்க பல்லாண்டு. இதுவரை திருமணம் செய்தவர்கள் கூட இனிமேல் வருங்காலங்களிலே நிறைய தர்மங்கள் செய்துங்க. ஏழைகளுக்கு உணவை கொடுங்க, அவர்களுடைய நல்லாசியை பெறுங்க. வாழ்க வளர்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தமிழ் உள்ளங்களும் இந்த நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண நல்ல நல்ல புத்தம் புதிய நிகழ்ச்சியை உங்களுக்காக கொடுத்து கொண்டே இருப்பேன். பெல் பட்டன் அமுக்குங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வாஸ்து பண்டிட் மோகன்ஜி என்ற தலைப்பில் பதிவு பண்ணியிருக்கு. அடுத்த ஒரு நல்லதொரு செய்தியோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், வணக்கம்.